வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நர்சவி சக்தி. இன்றைக்கி ஃப்ளவர் மெடிசனை பற்றின வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு முத்ரா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, பங்கஜ முத்ரா. என்னென்ன நம்ம எப்பயுமே மன இறுக்கமாக இருக்கிறதுனால நம்ம சிரிச்சே வந்து பல மணி நேரம் ஆச்சு, பல நாள் ஆச்சு, அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த இதுக்கான ஒரு ஃப்ளவர் மெடிசன், அதுக்கு ஒரு முத்ராவும் நான் சொல்லியிருந்தேன் பங்கஜ முத்ரா. அது சொல்லும்போது உங்களுக்கு அது பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் பண்ணும்போது உங்களுடைய முகத்தில் அந்த ஒரு இறுக்கம் போய் ஒரு தாமரை எப்படி மலருதோ அதுதான் தாமரை முத்ரான்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரி ஒரு முக மலர்ச்சியாக இருக்கும். ஸோ அதுவும் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இப்படி கை வைக்கவே முடியல, சைட்லெலாம் வலிக்குதுன்றான். ஸோ அதுக்கு தான் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மெடிசன் இது. அது பேரே வந்து அந்த பேர்லேயே ஸ்வீட் இருக்கும், ஸ்வீட் செஸ்னட்டுன்ற ஒரு ஃப்ளவர் மெடிசன் தான். இது டெய்லியுமே நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு சந்தோஷமான மனநிலை கண்டிப்பாக கிடைக்கும். இதை எடுக்கும்போது ஒரு இறுக்கமே இல்லாமல் ஏதோ ஒரு சிந்தனையிலே ஏதோ ஒரு ப்ரெசண்ட்டில் இல்லாத மாதிரியே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்வீட் செஸ்னட் எடுக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையில் ரொம்ப வந்து கேஷுவலாக உங்களோட வேலைங்களை பார்த்துட்டு அது மாதிரி இருப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து இதே எடுங்க. ஆல்ரெடி ஒரு போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மை, ஒவ்வொரு ஃப்ளவர் மெடிசனுக்கும் அந்த அற்புதமான வந்து ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்வீட் செஸ்னட் வந்து யார் வேணால் எடுக்கலாம், எல்லாருமே எடுக்கலாம். நீங்கள் வயசானவங்க வீட்டில் இருந்தால் கொடுக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு மகிழ்ச்சி தேவைதானுங்க. மனம் வந்து மகிழ்ச்சியாக உள்ளேருந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பண்ணுவாங்க. உள்ளே ஃபுல்லாக நம்ம ஏதாவது ஒரு வேதனை ஏதோ ஒன்று நினச்சிட்டே இருக்கும், ஒரு இறுக்கத்தில் இருக்கும், ஒரு மனம் வழியில் இருக்கும்னும் போது அது முகத்தில் கண்டிப்பாக தெரியும். ஸோ இது வந்து நான் ஒவ்வொரு ஃப்ளவர் மெடிசன் நான் சொல்கிறேன், இது உடம்புக்கு கிடையாது, இது வந்து உங்களுடைய மனசுக்கு, உங்களோட சோலுக்கு, உங்களோட உயிருக்கு, உயிராற்றலுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது உயிருக்கு கொடுக்குற ஒரு மருந்து தான் இது. இது ஒவ்வொரு ஃப்ளவர்லேருந்து எடுக்கிற ஒவ்வொரு தன்மை, மனுஷனுடைய ஒவ்வொரு கேரக்டருக்கும் எத்தனை, ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து 38 வகையான கேரக்டருக்குள்ளே போயிட்டு வர்றதா ஒரு சர்வே சொல்லிகிட்டு இருக்குது, ஒரு ரிப்போர்ட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு காலையில் நல்லா இருப்போம், மத்தியானம் ஒரு டென்ஷனாக இருப்போம், ஈவினிங்கில் மறுபடியும் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருப்போம், அகைன் அடுத்த நாள் வந்துட்டு நார்மல் ஆகிடும். இதுமாரி ஒவ்வொன்றிலையும் போயிட்டு வரும்போது நம்ம வந்து மனச்சிதைவுன்னு சொல்லுவோம். இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும். ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த மன இறுக்கத்திலேயே தான் அவங்க காலம் போயிட்டு இருக்கும். அதனால் வந்து நிறைய முன்னேற்ற தடை எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு மிராக்கல்ஸ்லாம் பண்ணும் இந்த மெடிசன்ஸ்லாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் செஸ்னட். ஸோ இந்த இதை வந்துட்டு நீங்கள் இந்த ஃப்ளவர் மெடிசனை வந்துட்டு நீங்கள் ஹோமியோபதி ஷாப்பில் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இங்கே எனக்கு ஃபோன் பண்ணு. காலையில் எழுந்த உடனே நீங்கள் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹோல்டே ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து 1 லிட்டர் பாட்டிலில் வந்து ஒரு 2-3 சொட்டு போட்டு ஹோல்டே குடிச்சிட்டே இருக்கலாம். காலி ஆகிடுச்சுன்னு போது மறுபடியும் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 சொட்டு போட்டுக்கலாம். இதை எடுத்துகிட்டே வாங்க. குறைஞ்சது ஒரு 21 டேஸ் இருக்குது, எப்பயுமே எடுத்துகிட்டே தான் இருக்கலாம். உங்களுக்கு மனம் மாற்றம் தெரியும், 1 வீக் 10 டேஸ்லேயே நல்லா தெரியும். இல்லை இன்னும் 2-3 நாள் எடுத்துகிட்டு அப்படியே விடுறது அது மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதுங்க. இதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். எப்பவுமே வந்துட்டு மனசு ஒரு பாரம் இல்லாமல் இருக்குங்க. இது பண்ணுங்கள், பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும். ஸோ நிறைய பேர் கொடுத்து தான் இதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோஸ் போடுறேன். முன்னாடி போட்டுட்ருந்தேன் ரொம்ப முன்னாடி, நடுவில் நான் ஃப்ளவர் மெடிசனே போடல. இப்போ நான் கொடுத்து நிறைய ரிசல்ட் வரவங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இதை போடலாம் இல்லையா, எங்களுக்கு கொடுத்து இவ்வளோ ரிசல்ட்டாக இருக்குது, எல்லாருக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் தான் போடுறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.